finally, when we are coming to the last part where I'm going to show you about bar graphs charts. It is very simple. நீங்க ஒரு சார்ட் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இன்சர்ட் போயிட்டு சார்ட் போயிட்டு நீங்க வந்து உங்களோட சார்ட்டோடைய என்ன சார்ட் வேணுமோ காலம் சார்ட்னா காலம் சார்ட் பார் சார்ட் பை சார்ட் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அக்ரிகேட் ஆப்ஷன் கொடுத்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க டேட்டா லேபிள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சார்ட் விசிபிளா இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட சார்ட்ஸ். சார்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். இது ட்ரையல் அண்ட் எரர் தான். அகேன், எந்த சார்ட் எதுக்கு போடுவோம் அப்படிங்கறதுலாம் வந்து இட் இஸ் not something that we can tell you. Adu vandu it comes only with practice. Neenga edhu easy understandable nanchikkano adukketha mari neenga podukalam. So ipo na idhukku vandu I'm just trying to click in the data va select panna na vandu insert poittu chart poten enakku oru chart vandhudu. Indha chart ah vandu na vandu change it to a line chart illana vandu ena column chart ah kuda potukalam adukketha mari I can make it. Na idhukku symbol add pannona customize poittu I can chart style இல்லைனா சாரி சார்ட் ஆக்சஸ்க்கு போயிட்டு ஐ கேன் சேஞ்ச் மை டைட்டில் ஆர் வேர் டூ ஐ டூ திஸ் சீரீஸ் போகணுமா டேட்டா லேபிள்ஸ் சீரீஸ் போயிட்டு டேட்டா லேபிள்ஸ் கொடுத்தேன்னா நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகும். சீரீஸ் கஸ்டமைஸ் போயிட்டு சீரீஸ் போயிட்டு டேட்டா லேபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்பர்ஸ் வரும். இதுக்கெல்லாம் ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன். ஸோ தட் இஸ் ஒன் திங்.